ஏன் இந்த பொறுமை, ஏன் இந்த கவலை என்பது எனக்குள்ள என்ன செய்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு குறைவு காணப்படுகிறபடியே அங்கே ஒரு வெறுமையை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஒரு உடனே நாம் வாசிக்க மன்னிக்கணும், நான் சொல்ல கேட்ட பரிசுத்த லூக்கா 5 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தற்போதைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே அவர்கள் மீன்பிடிக்கும்படியான வலைகளை என்ன செய்தார்களா, போட்டார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார். மீன் பிடிக்க எப்பதான் போறாங்க, ராத்திரி போறாங்க சொன்னோம் இல்லையா. ஆனால் ராத்திரி தான் என்ன செய்வாங்க, போக கூடாது. ராத்திரி முழுவதும் போய் வலையை வீசி ஒரு சில படகுகள் காலையில் வரும், பெரும்பாலான படகுகள் இரவு 10 என்ன செய்யும் வரும். நானும் போய் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போனால் நம்ம அவங்களுக்கு இலவசமாக மீன் என்ன செய்யும் கிடைக்கும். சரிதானா, சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, யார் யார் மீனவர்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அவங்களும் நமக்கு சொந்தம் தான். வரங்கை கல்யாணம் சோதரிக்கும் இல்லையா, எங்க சொந்தக்காரங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கிறதுல பெஸ்ட் மீன் என்ன செய்யும் கிடைக்கும். நீங்க இந்த காள மீனும் கருவாடும் கூலி மீனும் இதைத்தான் சாப்பிட்டு இல்லையா, அங்கே போனால் கண்ணாடி பாரு என்ன செய்யும் ரொம்ப டேஸ்டா, ரொம்ப டேஸ்டா. சரிதானா, ஒருவேளை அவங்கெல்லாம் இரவுல வந்து சேருவாங்க, 9 போல வந்து சேருவாங்க, நிறைய ஏலம் போடுவாங்க, கூட கூடையா சால மீன் நினைச்சாங்க அள்ளிக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க பார்க்குற காட்சியில இவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை என்றுவே நம் சொல்கிறோம். எனவே இவர்கள் வருத்தத்தோடு வலையை அலசி கொண்டிருந்தார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு அநேக உபதேசங்கள் உண்டு. நீங்க பெண்டிகாஸ்து சர்ச்சைக்கு போவீங்கன்னா நிறைய உபதேசம் சொல்லுவாங்க. அந்த வலை ஓட்ட வலையா இருந்ததுனால மீன் என்ன செய்யல நீக்கல, நிறைய சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லுவாங்க, நான் தவறுன்னு சொல்லல. நம்முடைய வாழ்க்கையில ஓட்ட இருந்துச்சுன்னா நாம நிறைய நிறையப்படவே மாட்டோம் என்பதிலே வியாக்கியானது சொல்லுவாங்க. ஆனா நான் என்னைக்குமே வசனத்தை வசனம்னே சொல்லி என்ன செஞ்சிட்டேன், பழகி சொன்னா அவர்கள் வருத்தத்தோடே அலசி கொண்டு வந்தார்கள். இயேசு அங்கே வந்தார். கர்த்தருக்கு நாமத்தை சோதரிப்போம். அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் வருத்தப்படுகின்ற பொழுதெல்லாம் இயேசு உங்களுக்கு அருகாமையிலே வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லுங்க, நான் பைபிள்ல இருந்து நீங்க சீக்கிரம் சொல்லிருக்கியா, நேரம் பகுதியா மிகவும் வருத்தப்படுகிறார்கள். உங்கள் உள்ளத்தில் ஏற்றிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்ட
ஆண்டவர் அந்த படகிலிருந்து போதகம் பண்ணினார். பண்ணி முடித்த பின்பு சொன்னார், நீங்கள் படகை தள்ளிக்கொண்டு போய் சற்று அமலத்திலே மலையை போடுங்கள் என்று சொன்னார். அவங்க ஆழத்தில் என்ன செய்தார்கள், போட்டார்கள் இல்லையா, ஆழத்தில் மலையை போட்டார்கள். உங்களை ஏன் எதுக்குன்னு கேட்குது, நாங்கள் இதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக உள்ள ஆட்கள் சிலர் சொல்லுவாங்க, இந்த தொழிலில் நான் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மற்றவங்க சொல்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆசிரியர்கள் ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தேசத்தில் எங்கே பெரிய பெரிய தொழிற்சாலையில் உள்ள எஞ்சின் ஒருவேளை ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னா அவர் தான் என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. அவர் அங்கே போய் பார்த்து சில மணித்துளிகளிலே இன்ன காரியம் இதிலே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை மீண்டும் ரன் பண்ண என்ன செய்கிறார், அவர் ரிப்பேர் செய்து அதை சரி பண்ணி போது வருகிறார். ஒருவேளை அந்த எஞ்சினை குறித்த மிக துல்லியமான ஒரு காரியங்களை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் நான் அவருக்குள்ளே எவ்வளவு பெருமை கிடையாது. ரொம்ப தாழ்மையான மனுஷன், ரொம்ப தாழ்மையான மனுஷன். அதனால் கர்த்தர் அவர்களையும் உங்கள் பிள்ளைகளை நன்றாக என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இவர்கள் நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று மகப்படவில்லை, ஆகிலும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னா சண்டே ஸ்கூலில் சில சம்பவங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கதை நீங்கள் இல்லையா, பைபிளில் சொல்கிறதெல்லாம் கதை கதைன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்த்துப்பட்டோம். ஆனால் சம்பவம், ஆனால் என்னது சம்பவம் அல்லது ஓமை அல்லது என்னது ஓமை, இதை சொல்லும்போது ஆனால் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்னமோ சொல்ல போகிறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள என்ன செய்யும் எழுதும். எங்களுக்கு ஒரு போதகர் ஐந்து ஆண்டுகள் என்னுடைய சேகரத்திலே இருந்தார். அவருடைய பேர் நல்ல பேர், பீட்டர்னு ஒரு பேர் உண்டு. குறிப்பிட்ட ஏறின உடனே எல்லா மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டத்தை செய்வார், எடுப்பார்கள் நான் வேண்டி செய்வாங்க பார்க்கலாம் இல்லையா. எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்று சொல்லி சில சில காரியத்திலிருந்து அவர் ஆரம்பிப்பார். அதனால எல்லாரும் குறிப்பிட்ட உடனே என்ன செய்வாங்க பார்க்கலாம், ஐயா என்னமோ சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி சரியா. சரி, இங்கே நாம் கட்டுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது ஆகினும் ஆகினும் நம்முடைய வார்த்தையின்படியே வலையை என்ன செய்கிறோம், போடுகிறோம் என்று சொன்னார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற உன்னுடைய இருதயத்தை நீ கட்டுக்கட்டு விட்டு கொடுத்தால் உன்னுடைய இருதயமாகிய படகில, உன்னுடைய வாழ்க்கையின் படகில நீ இயேசுவை ஏற்றி கொண்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். நம்முடைய பிரச்சனையே என்னன்னா வசனத்துக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படியுமா, அதே இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் வாட முடியுமா. சில சகோதரியாக பேசிக்கிட்டே இருக்கு, அது இப்படியா, அதெல்லாம் நடக்க முடியுமா, இப்படிலாம் வாழ முடியுமா. வாழ்ந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் இல்லையா. இல்லை என்றால் இயேசுவை நன்றாய் அறிந்திருந்தோம் இப்படி வாழ முடியுமா, அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவங்க வேற யாரும் இருக்கவே முடியும். வேதம் சொல்லுகிறது இவர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து சற்று தள்ளி போய் ஆழத்திலே வலையை போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது வலையை கிழிந்து போகத்தக்கதாக இரண்டு படகுகளும் அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார். கரங்களை தட்டி கொண்டு நாம் அதை சொல்லுகிறோம். யாருக்கு ஆசீர்வாதம் வேணும், சிலருக்கு நீ நினைக்கீங்க எப்படா கடன் பிரச்சனை முடியும். இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறார், கேட்க மாட்டேங்கிறார். கடனுக்கு மேல கடன் என்ன செய்கிறார், வாங்கி கொண்டே இருக்கிறார். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சகோதரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கற்புடைய ஆமையானவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்து
போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்னும் அந்த லட்சியோடு உள்ள இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றிக் கொள்ளுகின்ற போது, வாழ்க்கையிலே நீங்கள் அவரோடு கூட நடந்த பழகிக் கொள்ளுகின்ற போது, உங்கள் வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கிப்போம். அவர் அரசு துறையிலே பணி செய்து கொண்டே
ரட்சகனாக மாறிவிட்டார். பரமேந்திரபீடத்தோடு நாமத்தில் சொல்லுவேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றார், உங்கள் வெறுமையை நீங்கி போக வேண்டுமே என்றார், கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமே என்றார், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்க்கையில் அவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எப்படியாவது தந்திரத்தினால முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு காலம் கிறிஸ்தவனுக்கு நடக்கும், யாரும் நடக்காது. கிறிஸ்து அல்லாதவனுக்கு நடக்கும், யாரும் நடக்காது. கிறிஸ்தவனுக்கு நினைச்சது நடக்கும். அதனால பெண்கள் சிறப்பாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடியனாலே உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும்படியா, கர்த்தர் உங்கள் வீட்டை நிரம்பி வழிகிற வஸ்துகளினாலே நிரப்பும்படியா நீங்கள் ஆண்டவருக்கும் என்பதாக முழங்காலிலே நின்று ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதை உங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இரண்டு படவுகள் செய்து அமிழத்தக்கதாக நிரப்பினார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற பொழுது நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தினால என்ன செய்கிறார், நிரப்புகிறார். நாம கூட அடிக்கடி சொல்லியிருப்போம், கொடுக்கிற தெய்வம் இங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தினாலே என்ன செய்கிறார், அவளை நிரப்புகிறார். எனவே இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. கிறிஸ்து அன்றி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை இல்லாதபடிக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் உங்களால் ஒன்றும் முடியாது என்று வசனம் சொல்லுங்கள். ஆனால் கர்த்தாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலும் படங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவரே மோடோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு என்ன செய்யும் என்று நாம் ஆண்டவருக்கு கேட்போம். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். எங்களோடு கூட வாரம் எங்களோடு கூட தங்கியிடும். என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளை நீ நீக்கி போடும். வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டத்தை நீ நீக்கி போடும். ஒருவேளை பிரச்சனை நிமித்தமாய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நீ சில வேளைகளிலே சிந்தித்து இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தரோடு கூட நடக்க பழகிக் கொள்ளுகின்ற பொழுது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க பழகிக் கொள்ளுகின்ற பொழுது உன்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். வருகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஏதும் சொல்லுகிறது நம்மிடத்திலே காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் எடுத்து போட்டு அவர் நிறைவை கொண்டு கொண்ட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் கர்த்தரோடு கூட இருந்த பழகிக்கொள்வோம். அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரே ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.